السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شان حبيبه تعليمه وتكريم ومخبره وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அலா அல்லாஹுலா எத்தனையோ நபிமார்கள் நான் கண்மணி நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய உம்மத்திலே ஒருவனாக ஒரு உலாமாக இருந்திருக்க கூடாதா என்றெல்லாம் எண்ணினார்கள் அவர்களுக்கெல்லாம் வழங்காத ஓர் அந்தஸ்தை நமக்கு வழங்கிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அலமதுல்லா மேலும் நம் உயிருக்கும் மேலான அல்லாஹுடைய ஹபீபான கண்மணி நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈங்கள் தபா நாதாக்கள் சுஹதாக்கள் அவளியாக்கள் நல்லடியார்கள் மேலும் இந்த பயானை கேட்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹு சுன்தலாவின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஹம்தொல்லி பொதுவாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒருவர் மற்றவருடன் பேச வேண்டும் பழக வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுவோம் ஒரு தாய் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளையிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஒரு பிள்ளை என்று சொன்னால் தன்னுடைய தாயிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு தோழன் என்று சொன்னால் தன்னுடைய தோழியிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஒரு காதலன் என்று சொன்னால் தன்னுடைய காதலியிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவான் இவர்களுடன் பேசுவதற்கு ஆசைப்படக்கூடிய நாம் ஒருவனிடம் பேசுவதற்கு ஒரு நிமிடமாவது ஆசைப்பட்டுள்ளோமா ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் பேசாவிட்டாலும் அந்த குழந்தையை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் தன்னுடைய குழந்தையிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் அதனைப் போன்றுதான் நம்மை படைத்த அல்லாஹுத்தாலாவும் தன்னுடைய அடியான் தன்னிடம் பேசாவிட்டாலும் நான் அவனிடம் பேச வேண்டும் என்று தாலா ஆசைப்படுகிறான் எனவே தான் நம்மின் மீது ஐந்து நேர தொழுகையை அல்லாஹுத்தாலா கடமையாக்கினான் கண்மணி நாயகம் சல்லு அலஹி வசல்லம் கூறினார்கள் நீ தொழுகக்கூடிய தொழுகையில் நீ அல்லாஹு தாலாவை பார்ப்பதாக தொழுகு அல்லது தாலா உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைத்து கொண்டு தொழுகு காரணம் தொழுகையில் நாம் ஓதக்கூடியவற்றை அல்லாஹு தாலா செவியுற்றி கேட்கிறான் நாம் கேட்கக்கூடிய துவாவின் மூலியமாக நாம் அல்லாஹ்விடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவிடம் நாம் மட்டும் தான் பேச முடியுமா அவனுடைய கலாம் ஷெரீஃபான குரானின் மூலியமாக வல்ல அல்லாஹு சுபஹானா தாலா நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் குரான் என்பது அல்லாஹ்விடம் இருந்து இறங்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை நேர்வழியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒன்று அதனை ஓதினால் வல்ல அல்லாஹ் குஸ்வஹான உத்தாலா உங்களிடம் பேசுவதை நீங்கள் உணரலாம் என்று இமாம்களில் ஓர் இமாமான இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தாலா யார் மீது பிரியம் வைத்து விட்டானோ அவர்கள் தொழுவதற்கும் துவா கேட்பதற்கும் திக்கர் செய்வதற்கும் தாலா அதிக அதிக அதிகமான ஈடுபாட்டை கொடுக்கிறான் உதாரணமாக சொல்லப்போனால் ஒருவரின் மீது நாம் பிரியம் வைத்துவிட்டால் அவருடன் ஃபோனில் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருப்போம் அவரை நேரிலும் அடிக்கடி சந்திப்போம் அதே சமயத்தில் நமக்கு யாரிடம் பேச விருப்பம் இல்லையோ அவரை நேரில் சந்தித்தால் ஒரு சலா மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுவோம் நமக்கு தொழுகை குறைகிறது துவா கேட்பதே இல்லை அப்படி துவா கேட்டாலும் ஏனோதானோ என்று கேட்கிறோம் காரணம் அல்லாஹு தாலா நம்மை பிரியப்படவில்லை அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களில் யார் மீது பிரியம் வைத்து விட்டானோ அவர்கள் தொழுவதற்கும் துவா கேட்பதற்கும் குரான் ஓதவர்க்கும் அல்லாஹு தாலா வாய்ப்பு அளிக்கிறான் அதாவது அவருடைய வேலையை குறைக்கிறான் நஃபிலானவற்றில் தன்னுடைய அந்த பிரியமான அடியானை அல்லாஹு தாலா அதிகம் அதிகமாக ஈடுபடுத்துகிறான் அப்படிப்பட்ட பிரியமான அடியான் தூங்கினாலும் வல்ல அல்லாஹூ தாலா ஏதாவது ஒன்றின் மூலியமாக அந்த அடியானை எழுப்பி தகஜத்தலை வைக்கிறான் எந்த அடியானுடைய துவா அல்லாஹிற்கு பிடித்து விட்டதோ அந்த அடியான் துவா கேட்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய சிந்தனையில் சிறிய தேவை பெரிய தேவை என்று தொடர்படியாக போடுகிறான் அவர் கையை உயர்த்தினால் அவருடைய கண்களில் தண்ணீர் தாரத்தாரையாக வரவழைப்பான் இதனுடைய காரணம் வல்ல அல்லாஹூ தாலா அவரை பிரியப்பட்டு விட்டான் ஆதம் அலையலாம் அவர்களை தாலா மன்னிக்க நாடிய போது எந்த வார்த்தைகளை ஆதம் அலையிஸ்லாம் அவர்கள் கூறினால் தாலா மன்னிப்பானோ அந்த வார்த்தைகளை ஆதம் அலையிஸ்லாம் அவருடைய எண்ணத்திலே தாலா போட்டான் அதன் மூலியமாக தாலா ஆதம் அலையிஸ்லாம் அவர்களை மன்னித்தான் அல்லாஹு தாலா எந்த அடியானை பிரியப்படவில்லையோ அந்த அடியான் தன்னை நெருங்காதபடி தாலா வேலைகளை தருகிறான் இன்று முதல் ஓதலாம் திக்கர் செய்யலாம் என்று நினைப்போம் இன்று வேலை அதிகமாக இருக்கிறது நாளை செய்யலாம் என்று தள்ளிப்போடுவோம் நாளை வேறு ஒரு வடும் எனவே திரும்பவும் அடுத்த வாரத்தில் இருந்து திக்கர் திலாவத் என்று தள்ளி போடுவோம் இவ்வாறாக மாத கணக்கில் கணக்கில் அல்லாஹுவிடம் பேசாமலே வாழ்க்கை கழிந்துவிடும் அல்லாஹு தாலா அதை விற்றும் நம்மை பாட் பாதுகாப்பானாக அல்லாஹு தாலாவை பிரியப்படக்கூடிய அணியான் எத்தனை வேலை வந்தாலும் அல்லாஹு தாலாவிற்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தன்னுடைய வேலையை தொடர்வான் அதை போன்று நன்மக்களாக வல்ல அல்லாஹுக்கு சுபா அனாவுத்தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக மேலும் நம் கண்மணி நாயகம் சல்லு அலஹி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹுமை நீ அஸ் அழுக்கமை யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தையும் உன்னை பிரியப்பட்டவர்களின் பிரியத்தையும் உன்னின் பால் என்னை நெருக்கமாக்கி வைக்கும் அமலின் மீது பிரியத்தையும் எனக்கு தந்தருள் புரிவாயாக என்று கேட்டார்கள் அவருடைய உம்மத்தாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த துவாவை அதிகம் அதிகமாக சேர்த்து அல்லாஹுவிற்கு பிரியமுடைய நன்மக்களாக الله تعالى أكير البريوانا وآخر تعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته